வணக்கம் தீபம் செய்திகளுக்காக அகமத் மாலிக் முக்கிய செய்திகள் ஊரடங்கு உத்தரவு காலத்தின் போது இயக்கப்படாமல் இருந்த பயணிகள் வாகனங்களுக்கு சாலை வரி ரத்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிரடி உத்தரவு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மருத்துவ இட ஒதுக்கீடு குறித்த கூட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காததால் ஆளும் காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஆயுஷ்மான் மருத்துவ திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் பொதுமக்கள் பங்கேற்பு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பத்து சதவீத உள் ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு கொரோனா வைரஸ் தொற்று குறித்து நடைபெற்ற பேரணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அருண் இனி விரிவான செய்திகளை காணலாம் புதுச்சேரியில் கொரோனா பொது முடக்க காலத்தில் இயங்காமல் இருந்த பயணிகள் வாகனத்திற்கு ஆறு மாத காலத்திற்கு சாலை வரியை ரத்து செய்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா பொது முடக்க காலத்தில் இயக்கப்படாமல் இருந்த சுற்றுலா மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கும் சரக்கு வாகனங்களுக்கும் சாலை வரியை ரத்து செய்ய வேண்டும் என அதன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதே போன்று அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இந்த இரண்டு விவகாரம் தொடர்பான கோப்புகள் மாநில அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஒப்புதல் வழங்காத கிரண்பேடி தற்போது மீண்டும் இவ்விரு கோப்புகளுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஊதியம் வழங்க நிதித்துறை பரிந்துரையின்படி முப்பத்தி ஐந்து பள்ளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி உதவித்தொகையை வழங்க ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்துள்ளார் அதே போன்று பொது முடக்க காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கு சாலை வரியை தள்ளுபடி செய்வதற்கான கோப்புகளுக்கும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது இதன்படி சரக்கு வாகனங்களுக்கு இரண்டு மாதங்களும் பயணிகள் வாகனங்களுக்கு ஆறு மாதங்களும் சலுகை கிடைக்கும் இதனால் ஏற்படும் ரூபாய் இருபத்தி ஒரு கோடி இழப்பை அரசு கூடுதல் நிதி ஆதாரங்கள் மூலம் சரிசெய்யும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காதது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பில் பத்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது ஆனால் இது அரசின் கொள்கை முடிவு என்பதால் இதற்கு ஒப்புதல் தர முடியாது என அந்த கோப்பை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார் கிரண்பேடி இந்நிலையில் மருத்துவ படிப்பிற்கு கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டிய காலம் குறைவாக உள்ள நிலையில் ஆளுநர் அனுமதி மருத்துவ விவகாரம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவை கருத்தரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுகவில் இருந்து யாரும் பங்கேற்க வரவில்லை கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி ஏடையேறிய மாணவ மாணவிகளை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோப்பை காலம் தாழ்த்தி கடைசியில் ஒப்புதல் தராமல் ஆளுநர் இழுத்தடித்து மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார் என்றும் ஆகவே மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை செயலரை சந்தித்து விரைவில் வலியுறுத்த இருப்பதாகவும் அதற்கு நேரம் கேட்டுள்ளதாக கூறினார் மேலும் கல்வி மாநில பட்டியலில் உள்ளது அரசாணை வெளியிட மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை ஆகவே இந்த விவகாரத்தை சட்டரீதியாக எதிர்கொள்ளவும் ஆலோசித்து வருவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் மாணவியர் விடுதியில் நடைபெற்றது மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஏம்பலம் தொகுதி பிள்ளையார் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவியர் விடுதியில் அமைச்சர் கந்தசாமியின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தேசிய சுகாதார இயக்குநரக புதுச்சேரி இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்ட நோடல் அதிகாரி மருத்துவர் அனந்தலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய அரசின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒரு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் விடுபட்ட இரண்டரை லட்சம் குடும்பங்களை பயனாளிகள் பட்டியலில் இணைப்பது புதுச்சேரி அரசு செயல்படுத்த உள்ள மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் கரிகலாம்பாக்கம் சமுதாய நலவாழ்வு மையம் மருத்துவ அதிகாரி ரகுநாத் கிருமாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி நாராயணன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி ரக்ஷனா குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரிகள் அமுதா வடிவேலு கிளாரா சிவகுமார் சிவகாமி ஏம்பலம் தொகுதியில் உள்ள அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆஷா பணியாளர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று இரண்டு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கொரோனா பாதிப்பு முப்பத்தி ஆறாயிரமாக உயர்ந்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று இரண்டு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் ஐம்பத்தி ஏழு நபர்களும் காரைக்காலில் பத்து நபர்களும் ஏனாமில் இரண்டு நபர்களும் மாஹேவில் முப்பத்து மூன்று நபர்களும் அடங்குவர் இதுவரை ஆயிரத்து எழுபத்தோரு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ள நிலையில் இரண்டு பேர் பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று நான்காக உயர்ந்துள்ளது தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்து ஆறாயிரமாக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளின் திறப்பை மூன்று மாதம் தள்ளி வைக்க வேண்டுமென தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னையிலிருந்து கடலூர் செல்லும் வழியில் புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேடு பகுதியில் அக்கட்சியினர் வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தற்போது வரை அஇஅதிமுக தான் தேமுதிக உள்ளதாகவும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கூட்டணி குறித்த முடிவை கேப்டன் முடிவு செய்து அறிவிப்பார் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பாஜக சார்பில் நடைபெற்று வரும் வேல் யாத்திரை என்பது அவர்களின் கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும் இதனால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்தவித பயனும் இல்லை எனவும் அவர் கருத்து தெரிவித்தார் கேப்டன் மற்றும் நானும் கொரோனா குறித்து நேரடியாக உணர்ந்து இருக்கிறோம் எனவே ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் திறப்பை மூன்று மாதம் தள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை வீதியில் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் முதலியார்பேட்டை சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அடிப்படை வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன அதன்படி பொதுப்பணித்துறை மூலம் தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை வீதியில் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளன அதன்படி நடைபெற்ற இந்த தொடக்க பணி விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் இளநிலை பொறியாளர் சண்முகவேல் சந்திரன் பன்னீர்செல்வி சின்னத்தம்பி மற்றும் ரங்கநாதன் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர் பிள்ளையார்குப்பம் எஸ்ஓஎஸ் குழந்தைகள் காப்பகத்தில் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஏம்பலம் தொகுதி பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள எஸ்ஓஎஸ் குழந்தைகள் கிராமத்தில் ஆண்டுதோறும் குழந்தைகளின் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு தராங் என்ற நிகழ்ச்சி நடத்தி வந்தது இந்த நிகழ்ச்சியின் மூலம் குழந்தைகளுக்கு பாட்டுப் போட்டி பேச்சுப் போட்டி அறிவியல் திட்டம் வினாடி வினா மற்றும் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கோவிட் சூழ்நிலை காரணமாக அனைத்து போட்டிகளும் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டன மேற்கண்ட அனைத்து போட்டிகளிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் குறிப்பாக அறிவியல் திட்டம் பாட்டுப் போட்டி போட்டி ஆகியவற்றில் சிறந்த முறையில் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் எஸ்ஓஎஸ் குழந்தைகளின் கிராமத்தின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் எஸ்ஓஎஸ் குழந்தைகள் கிராமத்தின் புதுச்சேரி இயக்குநர் புருஷோத் சிங் நன்றி உரை வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் திட்ட கண்காணிப்பாளர் சுஜாதா வாழ்த்துறை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் மதர்ஸ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டகப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் ஏழாம் ஆண்டு பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது கண்டமங்கலத்தை அடுத்துள்ள மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரரின் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இவ்விழாவில் மிட்டா மண்டகப்பட்டு அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் இக்கோவில் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இக்கோவிலின் நிர்வாகத்தின் மூலம் கலந்து கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் கிருமிநாசினி கொண்டு அனைவரையும் கோயிலுக்குள் அனுமதித்தனர் மேலும் இக்கோவிலின் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த ஏழாம் ஆண்டு பூர்த்தி விழாவையொட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அன்னதானம் வழங்கினர் மேலும் நிர்வாகத்தின் மூலம் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து கொடுத்திருந்தனர் செய்திகள் தொடர்கின்றன அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பத்து சதவீத உள்ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் வழங்க துணைநிலை ஆளுநரிடம் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்தனர் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்கான உள் ஒதுக்கீடாக பத்து சதவீதம் ஒதுக்கப்பட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி கோப்புகளை அனுப்பி வைத்தார் இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அதனை உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார் இந்நிலையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன் ஷங்கர் செல்வகணபதி ஆகியோர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு ஒதுக்கிய இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி மனு அளித்தனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் இது யூனியன் பிரதேசம் என்பதால் ஒப்புதலுக்கு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததாகவும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் நலனில் அக்கறை உள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்ததாக பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் அரசியல் நடத்துகிறாரு காங்கிரஸ் தலைவர் மாதிரி இருக்கிறாரு திட்டத்துக்கும் க கவர்னருக்கும் சம்மந்தமே கிடையாது எந்த திட்டம்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் நிறுத்துனாங்கன்னு அதுனா புதுச்சேரி மாநிலத்தை மட்டும் பிரதமர் திட்டத்தை நடத்தினா அவர் பிரதமரே நேரடியாக கேட்க போகிறாரு என்னுடைய ஏன் அங்கே தடுக்கிறீங்கன்ட்டு ஆளுநர் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க இது ஒரு பொய்யான தகவல் அதாவது அவங்க தான் சொல்லிக்கிறாங்க இப்போ அருமாத்தபுரம் பாலமானாலும் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்டானாலும் அவங்களே கூடுதல் நிதி கட்சி அந்த நம்ம நமச்சிவாயமே வந்து காங்கிரஸ் இது மத்திய அரசு வந்து பாராட்டுகிறார் எங்களை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் திட்டங்களை தடுப்பது வந்து நாராயணசாமியை தவிர ஆளுநர் கண்டிப்பாக கிடையாது கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு குறித்து சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண் துவக்கி வைத்தார் புதுச்சேரி சமையல் கலை முன்னேற்ற தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் பொதுமக்களின் நலன் கருதி கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதன்படி சுதாசி பஞ்சாலை அருகே தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் தலைவர் ஐயப்பன் துணைத் தலைவர் முத்துராமன் செயலாளர் சிவா நிர்வாகிகள் ஏழுமலை சுப்பிரமணியன் பரிமளம் குமரன் பாண்டியன் மற்றும் ராமலட்சுமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் சென்றவர்கள் வைரஸ் தொற்றில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிய வேண்டும் கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவ வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் மேலும் பண்டிகை காலத்தின் பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் சென்றனர் பேரணியானது அண்ணாசாலை நேரவீதி வழியாக காந்தி திடலில் சென்றடைந்தது தொடர்ந்து இப்பேரணியில் சென்றவர்கள் வைரஸ் தொற்று குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர் ஆரியங்கப்பம் பகுதியில் கஞ்சா விற்ற வாலிபர்களை ஆய்வாளர் தனசெல்வம் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதனை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து புதுவையில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பவர்களை கண்டுபிடித்து கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர் அந்த வகையில் ஆய்வாளர்கள் தனசெல்வம் மற்றும் புருஷோத்தமன் தலைமையில் உதவி ஆய்வாளர் ராஜன் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் அரியாங்குப்பம் பகுதியில் நேற்று மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமான இரண்டு வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தனர் போலீசாரை கண்டதும் அந்த வாலிபர்கள் ஓடி தப்பிக்க முயன்றனர் காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தனர் அதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் என்பது தெரியவந்தது மேலும் அவர்களிடமிருந்து முப்பத்தி ஒன்பது கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அவற்றின் மதிப்பு ரூபாய் இருபதாயிரம் ஆகும் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட இருவரும் தேங்காய் திட்டை சேர்ந்த செல்வமணி வயது முப்பது டேனியல் வயது இருபத்தி ஒன்று என்பது தெரியவந்தது காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர் காவல்துறையினரின் இந்த செயலை பாராட்டிய பொதுமக்கள் மேலும் அனைத்து பகுதியிலும் உள்ள போதைப் பொருள் விற்பவர்களை கண்டுபிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் நேரு பஜாரில் உள்ள கடைகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புதுப்பித்து பணிகள் முடிவடைந்தவுடன் கடைகளை மறு ஒதுக்கீடு செய்வதற்கான ஆணை வழங்கப்பட்டது புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான நேரு பசாரில் உள்ள கடைகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பித்து பணிகள் நடைபெற இருப்பதால் கடைகளை தற்போது காலி செய்யும்படி நகராட்சி சார்பாக கூறப்பட்டது இந்நிலையில் அப்பகுதியில் கடை வைத்துள்ளவர்கள் மீண்டும் தங்களுக்கு அப்பகுதியில் கடை அமைத்து தரக்கோரி நகராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் கோரிக்கையை ஏற்ற நகராட்சி அதிகாரிகள் பணிகள் முடிவடைந்தவுடன் அவர்களுக்கே கடை ஒதுக்கீடு செய்வதற்கான ஆணையை கடை உரிமையாளரிடம் வழங்கினர் புதுச்சேரி தெற்கு பகுதிக்குட்பட்ட முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களின் கடைகள் வீடுகள் உள்ள பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வரும் அச்சத்தினை போக்கும் விதமாகவும் காவலர்கள் கொடி அணிவகுப்பு மரியாதை நடத்தினர் தெற்கு பகுதி எஸ்பி லோகேஸ்வரன் தலைமையில் ஆய்வாளர்கள் சுரேஷ் பாபு வரதராஜன் தனசெல்வம் தன்வந்திரி புஷோத்தம்மன் உதவி ஆய்வாளர்கள் வீரபத்ரன் இளங்கோ விஜயகுமார் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த அணிவகுப்பு அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது பணிநீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கதிர்காமம் அரசு மருத்துவமனை அருகே தர்ணா போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தினக்கூலியாக எழுநூறு நபர்கள் பணியமர்த்தப்பட்டனர் இவர்களில் ஐம்பத்தி நான்கு பேர் அட்டண்டராக பணிபுரிந்து வந்துள்ளனர் எனினும் வைரஸ் தொற்றின் காரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு காலத்தில் இவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது எனினும் இவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக மீண்டும் இவர்கள் பணியமர்த்தப்பட்டனர் இவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது இதனிடையே சில தினங்களுக்கு முன்னர் இந்த ஊழியர்களை மருத்துவமனை நிர்வாகம் அதிரடியாக நீக்கியுள்ளது இதுகுறித்து அறிவிப்பு பலகையில் அதற்கான நோட்டீஸை நிர்வாகம் ஒட்டியுள்ளது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவமனை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்பொழுது நிர்வாகமானது மீண்டும் தங்களை பணியமர்த்தாவிட்டால் போராட்டத்தை தொடரவுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தீபாவளி பண்டிகைக்கு வழங்க வேண்டிய போனஸ் தொகையை வழங்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் கீழ் இயங்கும் அங்கன்வாடியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிகின்றனர் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தி அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஊரடங்கு உத்தரவு காலத்தின் போது இயக்கப்படாமல் இருந்த பயணிகள் வாகனங்களுக்கு சாலை வரி ரத்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிரடி உத்தரவு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மருத்துவ ஒதுக்கீடு குறித்த கூட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காததால் ஆளும் காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஆயுஷ்மான் மருத்துவ திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் பொதுமக்கள் பங்கேற்பு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பத்து சதவீத உள்ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு கொரோனா வைரஸ் தொற்று குறித்து நடைபெற்ற பேரணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க